படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி படி, அறம்படி பொருளை படி, அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி, பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூற்களை ஒப்புவது எப்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதார் வாழ்வது எப்படி, 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 எப்படி? அவனுக்கு எந்திரிடா சக்தி, எந்திரிடா, நீ சாவ கூடாதா சக்தி, எந்திரிடா அம்மா, அவன் எந்திரிக்க சொல்லுமா, அவன் சாவ கூடாதுமா, ஐயோ அம்மா, அவன் எந்திரிக்க சொல்லுமா, அவன் சாவ கூடாதுமா, ஐயா ஐயா, அவன் எந்திரிக்க சொல்லுங்க, அவன் சாவ கூடாதயா சக்தி, சக்தி, சக்தி. வந்துருவாங்க
வாங்க ஐயா, வாங்க வாங்க. என்ன விட உங்களுக்கு உங்க உயிரை முக்கியமா போச்சு இல்ல அண்ணா? அது எப்படி சார், எப்படி சார் நடந்துச்சு? யா சார் அவங்க? அத நீங்க தான் ஐயா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கேவலமா இருக்கியா? நான் யாரு? நான் எனக்கு தாயா கேவலம்? முதல்ல அவங்க யாரு, அவங்க எதுக்கு என்ன கொல்ல வந்தாங்கிறத போய் கண்டுபிடிங்க. போங்க சார். நீங்க காலேஜில் போய் கொடியேத்தணும். இன்ஸ்பெக்டர் அழகுராசு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவனுங்க என்ன ஏத்திருப்பானுங்க மேல. வா வா. இந்த பையன் இருக்கான்ல, அவன் என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. சரியா? எஸ் கிளம்பு. கிளம்பியா? ஓகே சார். தம்பி, நீ உயிரை காப்பாத்திருக்க, உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். சொல்ல, உனக்கு என்ன வேணும், எவ்வளவு பணம் வேணும் கேளு, தர எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. சும்மா தைரியமா கேளு தம்பி. சொல்லு. பணம் எல்லாம் வேணாம் சார். என்னதான் வேணும்? உங்க காலேஜில் படிக்கிறதுக்கு ஒரு சீட்டு வேணும் சார். உங்க காலேஜில் சேர்றதுக்கு 3 வருஷமா முயற்சி பண்றேன் சார். ஒவ்வொரு வருஷமும் சீட்டுக்கு 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடுன்னு கேட்குறாங்க. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே சார் போவேன்? நானே ஒரு ஏழை சார். இந்த வருஷம் எப்படியாவது உங்கள் காலில் விழுந்தாத சீட்டு வாங்கிடலான்னு தான் வந்தேன். ஆனால் ஆண்டவனாக பார்த்து உங்கள் உயிரை காப்பாற்றுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தான். அதான், என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு உங்கள் உயிரை காப்பாற்றினேன் சார். நான் நல்லா படிப்பேன் சார். உங்கள் காலேஜில் ஒரே ஒரு சீட்டு தாங்க சார், ப்ளீஸ் சார். நீ என் காலேஜில் படிக்கிற, ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். என்னப்பா இது, இதுக்கெல்லாம் போய் காலில் விழுந்துக்கிட்டு உன்ன மாதிரி ஒரு வீரன் என் காலேஜில் படிக்கிறது எனக்கு தான் பெருமை. உன் படிப்பு செலவு அத்தனையும் நான் பார்த்துக்கிறேன். நீ கூட நீ குச்சிதான்.
கட்டாயம் காதல் அங்கே பிறக்கும் தேகத்தில் தீக்குச்சி இருந்த தேசத்தில் சின்ன தொகை பெருகும் இந்த ரூட்ல இந்த ஒரு பஸ் விட்டா வேற பஸ் வராதுன்னு எங்களுக்கு தெரியாதா மச்சான் யார் மச்சான் லூஸ் பையன்கிட்ட என்ன பேசி என்ன டிக்கெட் எடுத்து வண்டில இருங்க ஏன் சாமி எங்க மேல நம்பிக்கை இல்ல உங்களுக்கு ஆ பஸ் ஓடும் போது துப்பாய் காமிச்சு டிக்கெட் எடுக்காம இறங்கிட்டினா இங்க பாரு டிக்கெட் நீ மட்டும் எடுக்கறியா இல்ல அந்த குடும்பம் தனி தனியா எடுக்கறாங்களா அந்தந்த குடும்பமா என்னடா சொன்னா நரச்சி போறத நன்னாரி நால நல்லா காத்துக்க இங்க இருக்க இந்த கூட்டம் பூரா என் பொண்டாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுல இருக்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிக்க மொத்தம் 28 பேரு இதுல 5 பிள்ளைய பொண்டாட்டி 5 பொண்டாட்டியா ஒன்னன்னு அறிவிப்பட்டு பாத்துக்க கட்ட போறேன்